Hi, hello friends, welcome back. So, in this video, we will talk about the Fireboltt and the Fireboltt Hurricane. அவர் இர பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தினா வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ். 2000 ரூபீஸ்க்கு இப்படியுமா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. ஒரு வேற லெவலான ஸ்மார்ட் வாட்ச் சொல்லலாம், அண்டர் 2000க்கு நான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ள போகலாம். ஸ்மார்ட் வாட்சோட லுக் அண்ட் டிசைன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 3 கலர்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க்கு, அண்ட் அனந்தர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர். கலர்ஸ் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு வேற லெவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டயல் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அலையால் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பேக் வந்து எப்போ போல் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துறாங்க. ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் பில்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 36 கிராம். ஸோ 36 கிராம்னால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். மற்ற ஸ்மார்ட் வாட்செல்லாம் 50 கிராம், 65 கிராம் கூட போகுது. பட் இவங்க 36 கிராம் நீங்கள் போட்டுக்கிறது ஹெவியாகவே இருக்காது. வாட்ச் வந்து நீங்கள் தூக்கினா கூட ஹெவியாக ஃபீல் ஆகும், சும்மா நீங்கள் பேப்பரை தூக்குற மாதிரி வரும். ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் தரமாக இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி உங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி எல்இடி டிஸ்பிளே கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்டி டிஸ்பிளே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்லேட் பேனல் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா 2000 கலர்ல யார் ஆம்லேட் பேன் கொடுப்பா? அது மட்டும் இல்லாமல் 240x240க்கான பிக்சல் ரீசொலூஷன் இருக்குது. ஸோ 1.3 இன்ச் அந்த ரவுண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் இருக்குது. 2.5D கேவுட் கிளாஸ்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ சைடில் எட்ஜஸ் எல்லாம் நல்லா கேவுடாக சூப்பராக இருந்தால் நான் சொல்லுவேன். ஒரு வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு கிரே ஃப்ரேமு, இந்த மெட்டல், இது அது மட்டும் இல்லை பிளாக் கலர் டிஸ்பிளே, இதெல்லாம் பார்க்க ஒரு சூப்பராக ஒரு மிக்சிங்காக இருக்குதுன்றத நான் சொல்லுவேன். டிஸ்பிளே குறைய சொல்ல முடியாது. ஏன்னா 2000 ரூபாய்க்கு நம்ம ஆம்லேட் பண்ணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துக்கதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஐபிஎஸ் எல்சிசி கொடுக்காம ஸோ அது கொடுத்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து டிஸ்பிளே வைஸ் நல்லா இருக்குது, ஒரு தாறுமாறாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் இதோடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 டேஸ் கொடுத்துறாங்க. இதோடைய பேட்டரி ஸ்டேண்ட் பை பார்த்தீங்கன்னா 15 டேஸ். மெட்டாலிக் சார்ஜ் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், மேக்னெட்டிக் சார்ஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரு 7 டேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வேறு லெவல் தான் சொல்லுவேன். ஸோ மற்ற வாட்சில் 5 டேஸ் அது மாதிரி கொடுப்பாங்க, பட் இவங்க 7 டேஸ்னு சொல்லி இது கொடுத்துறாங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே வேறு, ஸோ அதனால் வந்து பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணாது, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் பேட்டரி லைஃப் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கவலைப்பட தேவை இல்லை, ஓகேங்களா? ஸோ உண்மையிலே பேட்டரி வைஸ் நல்லா இருக்குது. இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா IP67க்கான ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மழையில் நுழையுமிலையோ, இல்லாட்டி தண்ணி அப்பப்போ படும்லையோ, இல்லாட்டி நீங்கள் சுட்டாகும்போது பெருசாக வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ வாட்சுக்கு கண்டிப்பாக அது ஒரு சேஃப்னே சொல்லலாம், உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துறாங்க, ஓகேங்களா? நல்ல விஷயம் சொல்லலாம். மல்டிபிள் வாட்ச் ஃபேஸ் வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு வேற லெவலான விஷயம். இந்த வாட்சில் காலிங் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் காலை வந்து ரீஜெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மியூட்டும் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக கேம்ஸும் கொடுத்துறாங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் போர் அடிக்கும்போது கேம்ஸ் விளாண்டலாம், ஒரு வேறு லெவலான விஷயம். அது போக SPO2, ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், கேலரி கவுண்ட், இது எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. உங்கள் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அது போக கேமரா கண்ட்ரோலு, வெதர் கண்ட்ரோலு, மியூசிக் கண்ட்ரோலு, ஸோ ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டரு, அலாரம் ஸ்டாப் வாட்சு. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு 2000 ரூபாய்க்கு இது வரைக்கும் நான் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் நான் பார்த்தது இல்லை, நான் ரிவ்யூ பண்ணுறது வரையும். பட் இதில் அவ்வளோ இருக்குது, ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அவ்வளோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக நான் ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணேன்னா ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன், இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் 15 செகண்டில் முடிச்சுடுவேன். பட் இது பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தாண்டி எங்கேயே போயிட்டுது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ 2000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ், ஸோ வீடியோவே லென்த் ஆகிடுச்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக 2000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் 2000 ரூபீஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் வாட்ச் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க சார்.